இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். நீண்ட மலரே நீண்ட மலரே, தீண்டும் எண்ணம் தோண்டுதே, பேரில்லாத ஆசை மீறுதே. கீர்த்தி சுரேஷ் எப்படி இருக்காங்க? இது சரியில்லை. கீர்த்திக்கு போட்டி அவருடைய பாட்டி. அவரு சின்ன பசங்கெல்லாம் நல்லா தான் பழகுவாரு, இந்த மாதிரி ஆளுங்க கட்டாதான் கண்ணடி. மேலே ஒரு கண்ணு நீதாயே காய்கறி ஏதோ நறுக்கின்னு இருப்பேன், மட மடனு கிச்சனுக்குள்ளே வந்துட்டாங்க. நான் இன்றைய இடத்துலயே ரொம்ப மோசமான ஒரு ஒரு இதுனா இந்த பாட்டி தாண்டா. என்னை பற்றி அந்த டிவியில் சொல்லியிருக்கீங்க, நானும் படித்தேன். இப்போ வந்துட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்கக்கூடாது சார். நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் கூட சரோஜா அம்மா தான் இருக்காங்க. வணக்கம்மா. நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. கீர்த்தி சுரேஷ் எப்படி இருக்காங்க? கீர்த்தி சுரேஷும் நல்லா இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களோட கேடு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சீனியர் மோஸ்ட், நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி, தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நடிக்கணும் அப்படின்றது ஒரு ஆசையாக ஆரம்பிச்சிருக்கும், அது உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சது? எனக்கு வந்து ஆசையாக நான் நடிக்க ஆரம்பித்தேன்னு சொல்ல முடியாது, தானாக வந்த ஒரு வாய்ப்பு. இந்த 82 வயசில் அது முத முதல் வந்தது வந்து ரெமோ. ரெமோவில் பாட்டியாக பண்ணியிருப்பேன். ரெமோவில் கீர்த்தியோட பாட்டியாக பண்ணியிருப்பேன். அது வந்து ஒரே ஒரு டைலாக் தான், அது பஞ்ச் டைலாக். ஆமாம், அந்த டைலாக் சொல்லுங்கம்மா. இது சரியில்லை, இது சரியில்லை. அந்த டைலாக் தான் முதல் உங்களுக்கு கொடுத்தது? ஆமாம். 80 வயதுகளுக்கு மேலே இந்த வாய்ப்பு வந்துச்சுயா? அப்போ எடுத்தோடனே நீங்கள் யோசிச்சிங்களா, ஸோ நம்ம பண்ணலாம், இல்லை வேணாம், என்னப்பா 80 வயசு ஆயிடுச்சு, நீ போய் நம்ம ஃப்ரேமில் நின்று அப்படின்னு யோசிச்சிங்களா, இல்லை பாசிட்டிவாகவே நினச்சிட்டிங்களா? பாசிட்டிவாகவே நினச்சேன். ஸோ அதே மாதிரி உங்களுடைய பொண்ணும் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க, அப்போலேருந்து நீங்கள் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். ஸோ அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சது? அவங்களுக்கு வந்து அவள் 15வது வயசு, 10th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனே வாய்ப்பு வந்தது. ராமாயி வயசுக்கு வந்துட்டா அப்படிங்கிற முதல் படத்தில் தான் அவளுக்கு வாய்ப்பு வந்தது. ஆனால் அந்த ராமாயி வயசுக்கு வந்துட்டாவே அவளுக்கு பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஒரு ஒரு படமாக பண்ண ஆரம்பித்தா அதனால் ஃபேமஸ் ஆகிடுச்சு. அவள் பண்ண படங்கள் எல்லாமே ஃபேமஸ் ஆகிடுச்சு. உங்கள் பொண்ணுக்கு வாய்ப்பு வரும்போது நீங்கள் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் படம் நடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள வந்து ஓட்டிட்டீங்க? ஆமாம் ஆமாம். என்னுடைய வீட்டுக்காரரும் அப்போ கூட இருந்தார். என் வீட்டுக்காரரும் இருந்ததுனால அவரும் சரி நடிக்கட்டிவாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால தான் அவளை விட முடிஞ்சது. ஸோ அவங்க பொண்ணை தொடர்ந்து இப்போ உங்களுடைய பேத்தியும் இன்னைக்கு ஒன் ஆஃப் தி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் டாப் ஹீரோயினாக எதிர்பார்க்குறாங்க. இல்லைம்மா, எதிர்பார்த்தீங்களா நீங்கள் கீர்த்தி? அதாவது அவள் படித்தது வந்து ஃபேஷன் டிசைன், யூகே கனெக்டட் ஃபேஷன் டிசைனில் படித்தா. அந்த ஃபேஷன் டிசைனில் பண்ணும்போது நிறைய ஃபேஷன் அது இது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. பட் அவளுக்கும் தானாக வந்த சான்ஸ் தான். அவருடைய அப்பா சுரேஷ்குமாருங்கிறவர் ப்ரொடியூசர், அவருடைய ஃப்ரெண்டு டேரக்டர் பிரியன் கேள்விப்பட்டிருப்பேன். அவள் பிரியன் என்ன சொன்னார்னா, ஏய் உன் பொண்ணு என் படத்தில் மட்டும் நடிக்கட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தியை நடிக்க சொன்னான். அது அவளுக்கு மலையாளத்தில் கிடச்ச ஃபர்ஸ்ட் சான்ஸ். இவ்வளோ இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஹீரோயினாக இருப்பாங்க அப்படின்னு அப்போ எதிர்பார்த்தீங்களா? கீர்த்தி சுரேஷ்னால கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ்டாக அவ்வளோ பெரிய ஹீரோயின் அந்த மாதிரினாலாம் இல்லை. முதல் சான்ஸே அவளுக்கு வந்து டபுள் ரோல், கீதாஞ்சலின்னு ஒன்று டபுள் ரோல் பண்ணினான். அதுலேயே ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஸ்லோலி ஷீ மூவ்ஸ் டு தமிழ் ஃபீல்டு, அப்படியே தமிழ் ஃபீல்டில் செட் ஆகிட்டா. இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் கீர்த்தி சுரேஷ் பண்ணதுன்னா என்ன படம்? நீங்கள் அவங்கள பாராட்டியிருக்கீங்க, சூப்பராக பண்ணடி, நல்லா இருந்தது நடிப்பு அப்படின்னா நீங்கள் என்ன படம் சொன்னீங்க? அவளுடைய நடிப்பு எல்லா படத்துலையுமே நல்லா இருந்தது. எல்லா படத்துலேயும் அவள் நல்லா தான் நடிச்சிருக்கான். எனக்கு ஸ்பெஷலான படங்கிறது எப்போவுமே சொல்லும்போது என்ன சொல்லுவோம், முதல் படம் நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவோம். இப்போ நீங்களும் வந்துட்டீங்க, ரெண்டு மூணு படங்கள் பண்ணுறீங்களா, கீர்த்தி சுரேஷ் என்ன சொன்னாங்க, போட்டியாக வந்துட்டா அப்படின்னாங்களா? என்ன நீயே இப்போ எல்லாருமே வந்துட்டீங்க? நானாக தான் சொல்லிட்டேன், கீர்த்திக்கு போட்டி அவருடைய பாட்டி அப்படின்னு நானாக தான் சொல்லிட்டேன், அவள் சொல்லலை.
இப்போ நீங்கள் வந்து தாதா 87ல் என்ன கதாபாத்திரம் பண்ணுறீங்கம்மா? சாருதாசன் சாருடைய ஒய்ஃபாக நிறைய நகைச்சுவை. நான் இது கேமரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உங்கள்ட பேசிட்டு இருந்தேன், நிறைய நகைச்சுவையாக அப்படி கேலி கிண்டல் நிறையா இருக்கு உங்ககிட்ட. ஸோ அந்த அந்த காமெடி ஜேர்னல்ன்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? மொத்தமாக நான் வந்து ரொம்ப காமெடி பண்ணுவேன் சார், வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி காமெடியாகவே பேசுவேன். அப்போது சில சமயம் எங்கள் வீட்டில் கண்டிப்பாங்க, நீ காமெடின்னு நீ நினைக்கிற ஆனால் நீ அந்த பக்கம் போனோன்னு ஆமாம் வந்துட்டா இந்த கழவி பேசுகிறதுக்கு அப்படின்னு சில பேர் ஒன்று புறம்போக்காக பேசுவாம்மா அப்படின்னு யார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் யார் சொல்கிறே கேட்காதீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நாங்கள் ரசிக்கிறோம், அதுதான் உண்மை. நீங்கள் இப்போ ரசிப்பீங்க, அப்புறம் பின்னாடி போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய் அதே கேட்குறீங்க. இன்டர்வியூ எடுத்ததுலேயே ரொம்ப மோசமான ஒரு ஒரு இதுனா இந்த பாட்டி தாண்டா என்ன அசிங்கம் அசிங்கமாக பேசுகிறாங்க தெரியுமா? அப்படி சொல்லவே மாட்டோம், நீங்கள் அதை பற்றி கவலைப்படுங்க. இந்த இந்த இன்டர்வியூ நீங்கள் தான் ஃபன்னாக காமெடியாக கொண்டு போகணும், நான் தான் சிரிச்சிட்டே இருக்க போகிறேன், அப்படி கொண்டு போகணும். தாதா 87 நடந்த சின்ன சின்ன காமெடிகள்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பண்ண காமெடிகள். இந்த கடைக்குட்டி சிங்கத்தில் நிறைய இடங்களுக்கு கார்த்தி வந்து என்னை பைக்லேயே கூட்டின்னு போயிருக்காரு. ஆமாம், நிறைய இடத்துக்கு கார்த்தி கூட்டின்னு போயிருக்காரு. அப்போ கூட்டின்னு போகும்போது சொல்லுவார், பாட்டிம்மா நீங்கள் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோ, தோலை பிடிச்சிக்கோங்க, தொடையில் கூட நீங்கள் கையை வச்சுக்கோங்க, உங்களுக்கு எங்கேயாவது ஏறி இறங்கும்போது பயமாக இருந்ததுன்னா அந்த முதுகு பக்கத்தில் ஒரு இப்படி பண்ணுங்கோ, நான் டக்குன்னு நிறுத்திட்டுருவேன் அப்படின்லாம் சொன்னார். அதே மாதிரி ஏதாவது ஒன்றுனா ஒன்று நிறுத்துவார். அதே மாதிரி காமெடி அப்படின்னா நான் டைலாக் சொல்லிகிட்டுருக்கேன், கேமராமேன் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ வந்து டைரக்டர் வந்து எஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது என்னடா பேசி தீர்த்துக்கலாம்னு சொன்னால் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு டைலாகில் சொன்னேன். கட் 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 கட்னா நான் சரியாக தானே சார் சொன்னேன் அப்படின்னு. அம்மா நீங்கள் பிராமணா டைலாக் பேசுகிற இதில் நீங்கள் வந்து கவுண்டச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஜாதியில் பேசணும், நீங்கள் பிராமணா மாதிரிலாம் பேசக்கூடாது, அங்கேயே வரக்கூடாது. எனக்கு அது ஞாபகமே இல்லை, தன்னால் வந்துருத்தோம். அதுக்கப்புறம் என்னன்னா நான் வந்து படம் முடிஞ்சு வரும்போது டைரக்டர்கிட்ட ஒரு காமெடி சொல்லிட்டு வந்தேன், சார் உங்கள் என்ன மட்டும் ரொம்ப காமெடி பேசுகிறேன்லாம் சொல்கிறேன், எல்லாம் உங்கள் கேமராமேனை மட்டும் நம்பவே நம்பாதீங்க, ரொம்ப மோசமான மனுஷன் சார் அவர் அப்படின்னு. என்ன என்ன வகையில் மோசமானவர், நல்லா தானே ஃபிலிமெலாம் எடுக்கிறார், ஃபிலிமெலாம் எடுக்கிறார் சார், கரெக்டாக எல்லாம் பண்ணுறாரு, அந்த இங்கே ஷார்ட்டு அங்கே ஷார்ட் அதெல்லாம் கரெக்டாக இருக்கார் சார், ஆனால் ரொம்ப ஒரு கண்ணை துதுன்ட்டு கண்ணடிக்கிறாரு பார்த்துக்கோங்க. சின்ன பசங்க நல்லா தான் பழகுவாரு, உங்க மாதிரி ஆளுங்களை கட்டினாதான் கண்ணடி. அந்த டாக்டர் பதில் ஜோக் அடிச்சிட்டார். ஸோ நீங்கள் இப்படி தான் கலாய்க்கிறீங்க, டெக்னீஷியன் எல்லாரையும் கலாய்ச்சிட்ருப்பீங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம். ஸோ ரெமோ வாய்ப்பு வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 80 வயதுகள் மேலே தான் வாய்ப்பு, அந்த வாய்ப்பு எப்படி வந்ததுமா, நீங்கள் எப்படி தேர்வானீங்க? ஒன்றும் இல்லை சார், நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், யார் நான் டைரக்டர் சிவகார்த்திகேயன் என்னுடைய பேத்தி அவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ராமாலாம் பண்ணியிருக்கீங்களா, படத்துலலாம் நடிச்சிருக்கீங்களா? இல்லை படமெல்லாம் நான் நடித்தது கிடையாது, பட்டு நான் காலேஜில் படிக்கும்போது நான் வந்து ஒத்தலோ ட்ராமாலெல்லாம் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு, ஒத்தலோ இங்கிலீஷ் ட்ராமா அதிலெல்லாம் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னேன் நான் அவாகிட்ட. ஓ அப்படியா, அப்போ இந்த படத்தில் நீங்கள் ஒரு சீனில் நடிக்கிறீங்களா, கொடுத்தா நடிக்கிறேன் அப்படின்னேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ரெமோ கடைக்குடி சிங்கம் ரெண்டு படமும் நடு பிடிச்சிருக்கீங்க. ஸோ சிவகார்த்திகேயன் கூட ஒர்க் பண்ணீங்க, கார்த்திக் கூட ஒர்க் பண்ணீங்க, ரெண்டு பேரும் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். சிவகார்த்திகேயன் பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்தது, என்ன சொன்னார் பாட்டிமா பார்த்து? நல்லா கோஆப்ரேட்டிவாக இருந்தார் சார், ஒரு அந்நிய மனுஷன் மாதிரியே பழக மாட்டேன், சொந்த கண்ணாஞ்சலும் என் பேராண்டி மாரி பழகிறேன் பே, நான் அவ்வளோ ஒரு நல்லா பழகுவார். கார்த்தியும் அதே மாதிரி தான். சாருஹாசன் சார் வந்துட்டு பயங்கர போல்டாக பெரிய டானாக பண்ணியிருக்காரு, சத்யா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். ஸோ நீங்கள் அவருக்கு பேரா பண்ணுறீங்க இந்த படத்தில், அப்போ அவருக்கு ஈக்குவலாக நீங்களும் போல்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ என்ன மாதிரி போல்டான இது விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க இதில்? போல்டான விஷயங்கள் என்னென்னா, அப்படியே போகிற அவ்வளோதானா அப்படின்னு வரவர், அப்போ நான் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு
சிரிச்சுட்டே போயிடுவேன். ஸோ அது சைலண்டாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அடுத்தது ஒரு இடத்துல ஒரு டைலாக் வரும், யாரோ சாருவாசம் தாதாவை ஆனதுக்கப்புறம் யாரோ நாலஞ்சு பேர் தான் அவங்க தங்க என் தங்கச்சி வீட்லேயோ யார் வீட்லேயோ உட்காண்ட்ருப்பேன், இல்லை பேத்தி வீட்லேயே உட்காண்ட்ருப்பேன், இது காய்கறி ஏதோ நறுக்கின்றிருப்பேன். மட மடனு கிச்சனுக்குள்ளே வந்துட்டாங்க நாலஞ்சு பேர். யாருப்பா அது சொல்லாமல் கொள்ளாமல் கிச்சனுக்குள்ளே ஓடி வருது, யார் நீங்கள்லாம் அப்படின்னு கேட்பேன். அப்போ அவங்க வந்த உடனே என்னை பார்த்த உடனே புரிஞ்சுட்டாங்க, டேய் வாடா போகலாம் போகலாம் அப்படின்னு. அப்போ இறங்கி போங்க வாசல் பக்கம் போங்க. போன உடனே அவங்க படியில் இறங்கி வரும்போது சாருவாசனத்தோடைய சின்ன வயசு ஃபோட்டோ வரும், அதை பார்த்து இவர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டுன்னு கேட்டேன். தூக்கிருங்கடா அப்படிமே நான் தூக்கிருங்கன்னுடுவேன் நான். அப்போ ரவுடித்தனம் பண்ணுறாங்கன்னு உடனே தூக்கிடுங்கன்னு சொன்னால் அப்போ நானும் எவ்வளோ போல்டு லேடியாக இருக்கணும் இல்லையா, அது ஒன்றும் அதில் தெரியும். ஸோ இந்த படத்தில் நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் வயசானவளிங்கிறதுனால கூடவே வந்திருந்த கூடவே எது வேணுமா இது வேணுமான்னு கேட்டுண்டு அந்தந்த நேரத்துக்கு சர்வ் பண்ணி எல்லாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாருவாசன் சார் நாங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே நாங்கள்லாம் பழகியிருக்கோம், அதனால் எனக்கு வித்தியாசமாக எதுவும் தோணலை. அவர் கூட நடிக்கிறதுல ஒரு வித்தியாசமான ஒரு வேற ஒரு ஆளோடு நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ஒரு ஃபேமிலியாக ஃபேமிலியாகவே ஃபேமிலியாகவே. ஸோ நடிப்பையும் தாண்டி உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்? நடிப்பை தாண்டினா கைவேலை நிறைய செய்வேன், இந்த உருளை வச்சு செய்வேன், நூலை வச்சு செய்வேன், அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கு இல்லையா, கிராஃப்ட்லாம் நிறையா பண்ணுவீங்க, கிராஃப்ட் நிறைய பண்ணுவேன். சூப்பர். என்ன பாடல்கள்லாம் பாடலாம் பாடுவீங்களா நீங்கள்? பாடு ஏதோ என் தொண்டைக்கே என்ன வருதோ அதை பாடு. இந்த தமிழ் சினிமா பாட்டு இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? என் பேத்தி நடித்த படத்தோட பாட்டு தான் பிடிக்கும். ஆ அதான் பாடியிருக்கேன் ஏற்கனவே ஒரு டிவியில் ஒரு இதில். அப்படியா, பாடுங்க ஒரு இன்டர்வியூவில் பாடுங்க, பாடலாம் பாடுங்க. மேலே ஒரு கண்ணு நீதாயே மொர ஒன்று, உன்னோட இவ ஒன்று இல்லை நான் வெறும் மண்ணு, இருக்கிறேன் உன்னால பறக்கிறேன் உன்னால நீ எக்ஸ்பிரஷனோட பாட்டாங்க பாடுங்கன்னு சொன்னானே அடி அந்த பக்கம் பார்க்கறது இப்படி பார்க்கறதெல்லாம் சூப்பர்மா, ரொம்ப அழகாக இருந்தது பாடினது. ஸோ லாஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சது வந்து என்ன அப்படின்னா, 80 வயசுக்கு அப்புறம் வந்த வாய்ப்பு சினிமாவில் நடிக்கிறது அப்படின்றது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நான் எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்தேன்னா என் பொண்ணு நடிக்கும் போதே நான் வாய்ப்பு கேட்டிருப்பேனே. ஆமாம், எனக்கு அப்போதான் ஸ்கூல்லாம் நாடகம்லாம் நீங்கள் நடித்தனால உங்களுக்குலாம் அத்துப்படியாக இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ வரக்கூடிய சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்? அதாவது சின்ன கதாபாத்திரமோ பெரிய பாத்திரமோ சார், ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வாழ்க்கையில் ஃப்ளாஷ்பேக் வரப்பா புரியுறதா? ஃப்ளாஷ்பேக் வந்ததுன்னா இன்னைக்கு நம்ம செஞ்சிருந்தது அன்னைக்கே செய்யாம விட்டுட்டோமே அப்படி நினைக்கிறதுனால என்ன நடக்கும் ஒன்றும் அப்படின்ற காரணம் வந்து என் பொண்ணு நடிக்க ஆரம்பித்து 2 வருஷத்துல எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார். அப்போ என் குழந்தைகள் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் படிச்சுட்டு இருந்தவா, என்னோடய கடைசி பையன் அப்போ 4ஆம் கிளாஸ் படித்து 5ஆம் கிளாஸ் போனோம், அந்த வயசில் எங்கள் வீட்டுக்காரரை விட்டுட்டு போயிட்டார். அப்போது அவளை படிக்க வைக்கணும் அதில் மெயினாக இருந்தேன், அதுக்காக வேண்டி ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். என் பொண்ணு கூட போகும்போது நானும் கூட போவேன் கூட போவேன். என் அப்போ நான் கூட போகும்போது என் வீட்டுக்காரர் இருக்கும்போது நான் கூட போயிட்டு வர வரைக்கும் என் வீட்டுக்காரர் தாடி மீசை வெட்டவே மாட்டேன். ஏதோ பொண்ணும் ஒய்ஃபும் நல்லபடியாக வரணும், ஷூட்டிங் முடிஞ்சு வரணும், ஏன்னா அப்போல்லாம் சினிமாவை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது மக்களுக்கு. இப்போ எவ்வளோ முன்னுக்கு வந்துடும், அப்போ நல்லபடியாக திரும்பி வரணுமே நல்லபடியாக திரும்பி வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நான் வந்ததுக்கப்புறம் தான் தாடி மீசை எல்லாமே எடுப்பார். அந்த அளவுக்கு மனசில் வந்து ஒரு கஷ்டம் அவருக்கு. பட் 2 வருஷத்துலலாம் அவர் இறந்து போயிட்டார் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் இவளோடு போவேன் வருவேன், இந்த குழந்தைகளெல்லாம் ஒருத்தர்கிட்ட விட்டுட்டு பார்த்துக்க சொல்லிவிட்டு இல்லை என்னக்கா என் சொந்தக்காரங்க வீட்டில் பார்த்துக்கோங்க அவங்கள கூட்டி வச்சு வீட்டில் உட்காந்துவேன் பார்த்துக்கோங்கன்ட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தேனே ஒழிய நடிக்கணும் போகணும் அந்த மாதிரி அபிப்பிராயம்லாம் எனக்கு வரல. அப்போல்லாம் குழந்தைகளை வளர்க்கணும் படிக்க வைக்கணும் அது ஒன்று தான் என் மனசில் இருக்கு. உங்களுடைய பொண்ணு நடித்ததையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, இப்போ உங்கள் பேத்தி நடிக்கிறதையும் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பொண்ணுக்கு கொடுத்த ஒரு அட்வைஸும் உங்கள் பேத்திக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்லணும், ஒரே ஒரு அட்வைஸ் நீங்கள் கொடுத்த அட்வைஸ். மற்றவளுடைய மனசு துன்பப்படாமல் நடந்துக்கும்,
இது நீங்கள் அட்வைஸாக அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ரெண்டு பேருக்குமே கொடுத்துருக்கீங்க. அம்மாவை வச்சு படம் எடுக்கிறவா அவளுக்கு லாபம் வர்றோம், லாபம் வர்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஆனால் நமக்கு பாதகம் ஏற்படக்கூடாது. நமக்கு நம்ம கஷ்டப்பட்டு அவளுக்கு நம்ம லாபம் வாங்கி கொடுக்க வேண்டாம். நம்மால் செய்ய முடியும், முடியாது என்று எதையும் நினைக்காதே, முடியும் என்று நினைத்துக்கொள். எந்த படம் ஞாபகம் இல்லை, முடியும் என்று நினைத்துக்கொள். முடியவில்லை என்று நீ தோற்று போனால், அந்த தோற்று போனால் தான் உன்னுடைய முதல் ஸ்டெப். அதை முதல் படியாக வைத்துக்கொண்டு மேலும் மேலும் முன்னேறுவதற்கு முயற்சி செய். சூப்பர்வா, சரியான வசனம் அது. நீங்கள் சொன்ன மாதிரி எந்த அரசியலும் இல்லை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாகக்கூடிய ஒரு வசனம், ஒரு வார்த்தை இருக்கும். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாருமே நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய ட்ரீம் ஹீரோ ஹீரோயின் யார்? எனக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், அவளெல்லாம் அதுக்கும் முன்னாடி இருக்கிற காலத்துலலாம் டிஆர் மகாலிங்கம் சூப்பராக பாடுவார், ஹை பிச்சில் பாடுவார். ஞாபகம் இருக்கா டிஆர் மகாலிங்கம்? ஆ, டிஆர் மகாலிங்கம் அவளுடைய பியு சின்னப்பா, அவங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஹீரோவில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இப்போ இருக்கிற ஹீரோஸ் எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க சார். யாரோ ஒரு ஆள் சொல்லுறீங்க, யார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்? அப்படி எப்படி சார் சொல்ல முடியும், எல்லா ஹீரோஸும் நல்லா பண்ணுறாங்க. கடைசியில் நாளைக்கு அவளோட பாட்டியாக செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கேன். ஆமாம், நீங்கள் என்ன என்னை பற்றி அந்த டிவியில் சொல்லியிருக்கீங்க, நானும் படித்தேன், இப்போ வந்துட்டாங்க எனக்கு பாட்டியாக நடிக்கிறதுக்கு, நான் மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். ரொம்ப உஷாராக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாக்க எனக்கு வாய்ப்பு போயிடுவேன். ரொம்ப உஷாரால இருக்கீங்க. நீங்களும் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்கக்கூடாது சார். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க, ரைட்டுமா. ரொம்ப நன்றி உங்களோட நேரமைக்கு. ஸோ இந்த தாதா 87 அப்படி நீங்கள் பண்ண கதாபாத்திரம் மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அமையணும், எல்லாரும் தியேட்டரில் போய் படலாம். அதில் வந்து மக்களுக்கு வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய மக்கள் வாழலாம், டெக்னீஷியன்ஸு, காஸ்டியூமர்ஸு, அசிஸ்டன்ஸு, புரிகிறதா, டைலாகு ரைட்டர்ஸு, வசனகர்த்தா, நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருடைய உழைப்பும் அமைந்து தான் ஒரு சினிமா. அந்த சினிமாவுக்கு நல்ல பேர் வேணுமானால், நல்ல வருமானம் வேண்டுமானால், அனைத்து மக்களும் தயவு செய்து தியேட்டரில் சென்று படம் பார்க்கணும். நீ உங்களுக்கு தாதா 87 படம் வெற்றி படமாக அமையணும், இன்னும் ஆரோக்கியமாக நீங்கள் நிறைய நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருவோம் எங்கள் சைடில். நன்றிம்மா. எல்லாம் உங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப முக்கியம்.